ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு தொகுதி பிப்ரவரி 27 இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறும் முதல் இடைத்தேர்தல், அதிமுக பிளவுபட்ட பிறகு நடக்கும் இடைத்தேர்தல் என்பதால் எதிர்பார்ப்பை எகர வைத்திருக்கிறது ஈரோடு கிழக்கு. காங்கிரஸ், நாம் தமிழர், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தேமுதிக தனித்து போட்டியிடும் நிலையில் அதிமுக இரண்டு அணிகள் பாஜகவின் நிலைப்பாடு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஜவுளி விசைத்தறியை முக்கிய தொழிலாக கொண்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி குறித்து பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இவற்றில் ஈரோடு கிழக்கு தொகுதி மிகச்சிறிய பரப்பளவு, குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாகும். கிராமங்கள் இல்லாத தொகுதியாகவும் இது உள்ளது. ஈரோடு மாநகராட்சி பகுதியில் தொடங்கி மாநகராட்சி பகுதிக்குள் ஈரோடு கிழக்கு தொகுதி நிறைவடைகிறது. ஈரோடு மாநகராட்சியில் 37 வார்டுகள் இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி வரிசையில் 98 எண் கொண்ட தொகுதியாக ஈரோடு கிழக்கு இருக்கிறது. நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பின் போது 2008 ஈரோடு கிழக்கு தொகுதி புதிதாக உருவாக்கப்பட்டது. ஜவுளி விசைத்தறி தொழிலை பிரதானமாக கொண்டது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி. நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் அதிகமாக இந்த தொகுதியில் உள்ளனர். கணிசமான எண்ணிக்கையில் வடமாநிலத்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர்களுக்கு வாக்குரிமை என்பது கிடையாது. ஈரோடு பேருந்து நிலையம், ஈரோடு தலைமை அரசு மருத்துவமனை, அப்துல் கனி ஜவுளி சந்தை, காய்கறி சந்தை, கடை வீதிகள் என ஈரோடு மாநகரின் முக்கிய பகுதிகள் இந்த தொகுதிக்குள் அமைந்திருப்பது சிறப்பு. கொங்கு வேளாளர், முதலியார் மற்றும் அருந்ததிய சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். 110,934 ஆண்களும், 115,987 பெண்கள், 15 திருநங்கைகள் என மொத்தம் 226,936 வாக்காளர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு நடந்த இரண்டு தேர்தல்களில் 2011-2016 அதிமுக ஒருமுறையும், அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக ஒருமுறையும் வெற்றி பெற்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 44.27% வாக்குகள் கிடைத்தன. அதிமுக தமாக கூட்டணிக்கு 38.41% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 7.65% வாக்குகளும், மக்கள் நீதி மய்யத்திற்கு 6.58% வாக்குகளும் கிடைத்தன. இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 0.79% வாக்குகள் கிடைத்தன. காங்கிரஸ் எம்எல்ஏ திருமகன் ஈவேரா திடீர் மரணம் அடைந்ததை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் இடைத்தேர்தல் இதுவாகும். தேர்தல் காலம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் திருமகன் ஈவேராவின் தந்தை இவி.கே. இளங்கோவன் காங்கிரஸ் சார்பில் திமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிறார். நாம் தமிழர், அமமுக, தேமுதிக கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தி களத்தில் குதித்துள்ளன. முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக பிளவுபட்டு இருப்பதால் புதிய சிக்கல் எழுந்துள்ளது. வேட்பாளரை நிறுத்துவதில் இபிஎஸ் உறுதியாக உள்ள நிலையில் ஓபிஎஸ்ஸும் தனது பலத்தை காட்ட முடிவு செய்துள்ளார். இருவரும் உரிமை கூறினால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அபாயமும் உள்ளது. உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் எடுக்கும் முடிவினை பொறுத்தே அதிமுகவின் 2 பிரிவுகளின் எதிர்காலமும் இருக்கும். பாஜக போட்டியிட்டால் மட்டுமே ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டிலிருந்து மாற வாய்ப்புள்ளது. அதே சமயம் இபிஎஸ் உறுதியாக இருப்பதால் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் பாஜக குழப்பத்தில் உள்ளது. ஜனவரி 31 இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் பிப்ரவரி 7 வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். 8 மனுக்கள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற பிப்ரவரி 10 இறுதி நாள். பிப்ரவரி 27 வாக்குப்பதிவு நடைபெறும். இதையடுத்து மார்ச் 2 வாக்குகள் எண்ணப்பட்டு அன்று பிற்பகலுக்குள் முடிவு வெளியாகும். 52 இடங்களில் மொத்தம் 238 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இவை அனைத்திலும் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படும். 20 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதால் அங்கு மத்திய பாதுகாப்பு படையினர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்.
தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக நடைபெறும் இடைத்தேர்தல் என்பதால் மக்களின் ஆதரவை நிரூபிக்க பெரும் வாக்கு வித்தியாசத்துடன் வெற்றிக்கனியை பறிக்க திமுக முடிவு செய்து பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சி என்றாலும் அதிமுக பிளவுபட்டிருப்பதால் தொய்வு தெரிந்தாலும் தனது பலத்தை காட்ட வியூகங்களை வகுத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. போட்டியிட நேர்ந்தால் ஓபிஎஸ்ஸும் சவாலான வேட்பாளரை நிறுத்தி வாக்குகளை அல்ல உத்திகளை கையாண்டு வருகிறார். எப்போதும் தனித்தே களம் காணும் நாம் தமிழர் கட்சி தனது வலிமையை நிரூபிக்க தயாராகி வருகிறது. அமமுகவும் தேமுதிகவும் தங்கள் செல்வாக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் உறுதியுடன் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றன. எனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலில் முக்கிய பேசுபொருளாய் உள்ளது. மக்களின் மனநிலை என்ன, யாருக்கு வெற்றி என்பதை பிப்ரவரி 27 நடைபெறும் வாக்குப்பதிவு தீர்மானிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.